நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். பெண்கள் என்றாலே பொதுவாக லட்சியம் அம்சமாகத்தான் பார்க்கப்படுவார்கள். ஒரு வீட்டில் பெண் குழந்தை பிறந்து விட்டால் போதும், மகாலட்சுமியை வந்துவிட்டால் என்று சொல்வார்கள். இவை அனைத்தும் பெண்களுக்கான சிறப்புகளும் கூட. அதில் ஒரு சில ஜாதகமும் மற்ற நட்சத்திரத்தை பிறந்த பெண்களுக்கு இயற்கையாகவே அதிர்ஷ்டமும் ஐஸ்வரமும் நிறைந்திருக்கும். இப்படிப்பட்ட பெண்கள் இருக்கும் வீட்டில் என்றென்றும் பணத்திற்கு பஞ்சமே இருக்காது. இவர்கள் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் இவர்கள் வாழ்க்கையை மேல் நோக்கி கொண்டு செல்லும். இப்படிப்பட்ட பெண்களை மனைவியாக அடைபவர்கள் மிகுந்த அதிர்ஷ்டசாலியாகத்தான் இருப்பார்கள். அப்படிப்பட்ட பெண்கள் யார் என்பதை பற்றியும் அவர்கள் எந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னொரு ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி இது போன்ற பல பயனுள்ள விடுக்களை உடனே பெறுங்க. சுக்கிரன் நட்சத்திரம். சுக்கிரன் நட்சத்திரமானது பரணி பூரம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் சொத்து சேர்ப்பதிலும் சேமித்து வைப்பதிலும் தொட்ட காரியம் எல்லாம் வெற்றி பெறுவதிலும் கை சேர்ந்தவராக இருப்பார்கள். துவங்கும் ஒவ்வொரு காரியத்தையும் போராடி வெற்றி பெற வைப்பதில் வீரலட்சுமியாகவும் விஜயலட்சுமியாகவும் இருப்பார்கள். ராகு நட்சத்திரம். ராகு நட்சத்திரமான திருவாதிரை சுவாதி சதயம் போன்ற ராகு நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் பல போராட்டங்கள் நிகழ்ந்த போதிலும் அதில் வெற்றி பெற்று வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வருபவர்களாகவே இருப்பார்கள். நினைத்தது செய்து முடிக்கும் திறன் பெற்றவராகவும் இருப்பார்கள். தொட்டதெல்லாம் பொண்ணாக முடிய அதிர்ஷ்டம் நிறைந்தவராகவும் இருப்பார்கள். அதே போல ரிஷபராசியில் பிறந்த பெண்கள். ரிஷபராசியில் பிறந்த பெண்கள் அதே ராசியில் பிறந்த ஆண்களை விட அறிவியலும் ஆற்றலும் மிகவும் சிறந்தவராக இருப்பார்கள். இவர்கள் செய்யும் தொழிலிலும் வேலையிலும் எப்பொழுதும் இவர்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும். இவர்கள் குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்லும் ஆற்றல் படைத்தவர்களாகவும் இருப்பார்கள். பிறந்த வீடு மட்டுமல்லாமல் திருமணமாகி போகும் இடத்திலும் அந்த குடும்பத்தின் செல்வ செழிப்புடன் தலைக்க வைக்கும் திறன் இவர்களுக்கும் உண்டு. கன்னிராசியில் பிறந்த பெண்கள். கன்னிராசி ஒரு பெண் ராசியும் கூட. இந்த ராசியின் அதிபதி புதன் பகவான். இவர் கல்விக்கும் கலைக்கும் அதிபதியாகவும் இருப்பார். புத பகவான் கன்னிராசியில் தான் உச்சமும் அடைவார். அதனால் இந்த ராசியில் பிறந்தவர்கள் கல்வி மற்றும் கலையில் தலை சிறந்தவராக இருப்பார்கள். எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அதை வெற்றி காணாமல் பின்வாங்கவே மாட்டார்கள். கும்பராசியில் பிறந்த பெண்கள். கும்பராசி ஒரு ஆண் ராசியாக இருக்கும் பட்சத்திலும் இது ஒரு காற்று ராசியும் கூட. இதன் அதிபதி சனி பகவான் இருக்கிறார். இந்த ராசியின் 12 வீட்டிற்கு அதிபதியாக சனி பகவான் இருக்கிறார். இதனால் புகுந்த வீட்டுக்கு திருமணமாகி செல்லும் இந்த பெண்கள் மூலம் சொத்து பாக்கியம் கிடைக்கும். அதாவது இவர்கள் சொத்துக்களை வாங்கி குவிப்பதில் சகலகலா வழியாகவும் இருப்பார்கள். இவர்கள் புகுந்த வீட்டிற்கு லட்சுமி கடசத்தை கொண்டு சேர்க்கும் அம்சம் கொண்ட பெண்கள் இந்த கும்பராசியில் பிறந்த பெண்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க. நன்றி.